சார், பாஃப்டா வந்து பார்த்தீங்க, நாங்கள் உங்களை கேள்வி பதில தான் வைக்க போகிறோம் நிறைய. ஸோ வெல்கம் சுந்தர் சி சார் டு பாஃப்டா. சார், ஃபஸ்ட்டு பிரேக் உங்களுக்கு மணிவண்ணன் சாருக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி எப்படி கிடச்சிது உங்களுக்கு லைஃப்பில்? சென்னைக்கு வந்துட்டீங்க, ஓகே, ஃபெயில் ஆகிட்டு அது பிறகு நீங்கள் படிக்கவே இல்லை, அப்புறம் நேராக இங்கே சென்னை வந்த பிறகு எப்படி உங்களுக்கு உடனே ஒரு பிரேக் கிடச்சிது? ஏன்னா ஃப்யூச்சர் ஆஸ்பைரிங் எல்லாருக்குமே வந்து அந்த பிரேக் கிடைக்கிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏதாவது ஒரு ஃபார்முலா எப்படி வந்து அந்த பிரேக்? முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் எல்லாமே பிற்காலத்தில் வந்து சினிமா ஃபீல்டில் உங்கள் நீங்கள் எந்த துறையில் என்ட்ரி ஆகிறீங்களோ பெருசாக சாதிக்க போகிறீங்க, சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையில் நான் பின்பற்ற ஒரு விஷயம் என்னென்னா, நடிக்க வேண்டாம். அதாவது ஒரு நம்ம ஒரு டைரக்டர், நான் இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது என் டைரக்டர் முன்னாடி நான் நடிக்கல, உங்கள் நான் வேலை கேஃபை செய்கிறேன் பாருன்னு அவர் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் நான் நடிக்கல. அதே மாதிரி நான் படம் பண்ணணும்னு ஆசைப்படும் போது அந்த படத்தோட ஹீரோ முன்னாடி வந்து நான் பாருங்கள், நான் தான் இந்த படத்தில் எல்லாம் நான் டைரக்டர் சீன் சொல்கிறேன், டைலாக் சொல்கிறேன், நான் தான் எல்லா வேலையும் பண்ணுறேன்னு நடிக்கல. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு படம் வாங்குறதுக்காக நான் நடிக்கல. என்னென்னா, நான் என் வேலையை சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து மணிவண்ணன் சார் வந்து எவ்வளோ ரொம்ப பாசமாக இருந்தார். பிற்காலத்தில் தான் தெரிஞ்சுது எல்லாருமே நமக்கு, நீங்கள் என்ன யங்ஸ்டர்ஸு பல பேரோட அப்பா, இப்போ உங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாக்கள்லாம் சில பேருக்கு விரோதியாக தெரியுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மணிவண்ணன் சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு அவரை பார்த்தாலே போவோம், என்னையா அவர் திட்டுறாரு அப்படி இப்படின்ட்டு இருக்கும். பட் பின்னாடி நான் டைரக்டராகி எங்களோட ரிலேஷன்ஷிப்பே வேறு லெவலுக்கு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் வந்து அவரோட மரணத்துக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் வந்து எனக்கு 2 வருஷம் ஒரு ரொம்ப வெரி க்ளோஸ் பாண்ட் உருவாச்சு. அது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாண்ட். அந்த அஸ்டேட்டை நான் மணிவண் சார்ட்டுக்கும் நான் அவர் என்னையும் பேச மாட்டேன், நானும் பேசவும் பேசிக்கவும் மாட்டேன். பட் என் வேலை கரெக்டாக இருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லாமல் எடிட் அது தவிர எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்பி எடிட்டிங் விட்டு போவார், ஃபைனல் மிக்சிங் எல்லாம் விட்டுட்டு போவார், மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதே நேரத்தில் லொக்கேஷனில் அவர் பக்கத்தில் பேட கூட போய் நான் பிடிக்க மாட்டேன். பட் இதனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் என் சின்சியர் ஒர்க்கை வந்து டைரக்டருக்காக நடிக்கல. ஏன்னா ஒன்று ஓப்பனாக சொல்லப்போனால், நீங்கள் இப்போ எங்கிட்டே அஸ்டேட்டராக ஒர்க் பண்ணிங்கன்னா என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட இதை வந்து தொழில் கற்றுக்கலாம் மொழிய, உங்களோட எதிர்காலத்துக்கான எந்த வித ஒரு அஸ்திவாரத்தையும் நான் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நிறையா ஹீரோக்களுக்காகலாம் நம்ம வந்து ஒன்றுமே எதுவுமே நீங்கள் வந்து நடிக்காதீங்க. யாருக்கும் ஜாலாக தட்ட வேண்டாம், யாருக்கும் சோப்புப்பட வேண்டாம், நம்ம ஒர்க்கை சின்சியராக பண்ணால் போதும். அந்த மாதிரி நான் ஒர்க்கை சின்சியராக பண்ணும்போது என்னை பல கண்கள் கவனித்தது. நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறது அதுதான், தயவு செஞ்சு என்கிட்ட எனக்கு வேலை செய்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட நடிக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு லைட்மேன் கூட வந்து அடுத்த படம் பண்ணும்போது, இப்போ தனஞ்சய் சார் ப்ரொடியூசர் பாப்பா சார், அந்த யூனிட்டில் ஒரு பையன் சார் அப்படி ஒர்க் பண்ணுறாம்பாங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்போ சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் இன்னொரு ஷூடியில் ஒரு ஹீரோட உட்காரும்போது சார் அந்த சுந்தர் யூனிட்டில் ஒரு பையன் சார் என்ன கெல்லி மாதிரி ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுனால என்னாச்சுன்னா, என்னோடய 20வது வயசுலேயே எனக்கு வந்து முதல் படம் சான்ஸ் கிடச்சிது டைரக்டராக. பட் சில காரணங்களால் நான் பண்ண முடியல. அந்த படம் நான் ஒருவேளை பண்ணியிருந்தால் அது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெக்கார்டாக இருந்திருக்கலாம், யங்கஸ்ட் டைரக்டர். என் வேலையை சின்சியராக பண்ணேன். அதனால் என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு டைரக்ஷனுக்கான வாய்ப்புகள் தானாக வந்துச்சு. இத்தனைக்கு எனக்கு வந்து ஒரு பல மைனஸுகள் இருக்குது. என்னென்னா, ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்குது, நான் யார் வாசலையும் போய் நிற்க மாட்டேன், கெஞ்ச மாட்டேன். இன்னொன்று, எனக்கு கதை சொல்ல தெரியாது. ஒரு டைரக்டர் முதல் தடவை கதை படம் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான தகுதிகள் இது. முதல்ல ஹீரோ பின்னாடி தொங்கணும். இப்போ சினிமா மாறி போச்சு, நான் சொல்கிறது 90s ஹீரோ பின்னாடி தொங்கணும், ஒரு ப்ரொடியூசர் வாசலில் நின்று கெஞ்சணும். எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த ஹீரோவும் ப்ரொடியூசரும் மனசறங்கிட்டு அவங்கள்ட்ட கதையை சொல்லி அசத்தணும். இந்த 3 திறமையும் எனக்கு தெரிய எனக்கு இல்லை. ஆனால் இதுக்கு மீறி என்னுடைய சின்சியர் வேலைகள், நான் செஞ்ச சின்சியர் ஒர்க் வந்து எனக்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அப்படி தான் நான் டைரக்டரானேன். சார், ஃபஸ்ட்டு படமே நீங்கள் வந்து உங்களோட ஹீரோயினோட தான் அடிச்சு, ஓகே, எடுத்தீங்க குஷ்பு மேடத்தோட. அங்கே ஆரம்பித்து அது பிறகு உடனே கல்யாணத்து வரையும் அங்கே போச்சு. அது பிறகு பார்த்தீங்கன்னா, உங்கள் படம் முறைமாமன் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது? அது எப்படி அவ்வளோ ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது மணிவண்ணன் சாருடைய அசிஸ்டண்ட்னா அந்த ஒரு முத்திரையை அந்த இடத்துல நீங்கள் பதிச்சிட்டீங்க ஃபஸ்ட்டு படத்தில், எப்படி அந்த ஒரு இது உங்களுக்கு சான்ஸும் சரி அந்த படமும் சரி? நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொண்டு சொல்லிட்டுருந்தேன், நமக்கு நம்மளோட பலம் என்ன நமக்கே தெரியாது. நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் நமக்கு நல்லா வரும்னு தெரிகிற மாதிரி. முறைமாவன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் சாய்ஸே இல்லை. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இன்னொரு இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வரணும்னா, எப்பவுமே நம்ம காதை திறந்து வச்சுட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்பொழுது பார்த்திபன் சாரை வச்சு மணிவண்ணன் சார் படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி கதை பண்ணலான்ட்டு ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாள் நடந்துச்சு. அப்போது கே ரங்கராஜ் சார்னு பழைய டைரக்டர் 80s மோகன் சார்லாம் வச்சு பெரிய சூப்பர் ஹிட் சார்லாம் வச்சுருக்காரு. அவர் டிஸ்கஷன் வந்தபோது பேச்சு வாக்கில் அவர் சொன்னார், இது மாதிரி இருவர் உள்ளம்னு ஒரு படம் சிவாஜி சார் நடிச்சிருப்பார், சரோஜாதேவி ஹீரோயின்,
அவர் சிவாஜி ஒரு பெரிய பணக்காரர், ஒரு வீட்டுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற சரோஜா தேவிமா வந்து லவ் பண்ணுவார். அதை வச்சு அப்போ வந்து ஒரு சரோஜாதேவி ஒத்துக்க மாட்டாங்க. இன்டர்வல் வந்து ஒரு சண்டை போட்டு ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்க எப்படி சேர்றாங்கிறது கதை. இதை வந்து ஒரு வில்லேஜாக மாத்திரம் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு அது டக்குன்னா நல்லா இருக்கேன்னா பனிவன் சார் வேணான்ட்டார். எனக்கு மனசில் அது உட்காந்துருந்துச்சு. அதுதான் முறைமாமன். ஏன்னா என்ன மாதிரி சில பிறகு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் பட்ட அடிகள், வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை வச்சு தான் வந்து கதை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அடிகள், வாழ்க்கையில் பெரிய ஒரு சம்பவம், எனக்குலாம் அந்த மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், கோயம்புத்தூரில் நான் சிட்டியில் வளர்ந்தேன், படித்தேன், டக்குன்னு மெட்ராஸ் வந்தேன், சினிமாவில் சேர்ந்தேன் போது என் லைஃப்பை வச்சு கதை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு வரல. அப்போ எனக்கு ஒரு வழி இல்லை. நான் படித்தது, பார்த்தது, கேட்டது இதெல்லாம் வச்சு அனுபவ அறிவு வச்சு தான் ஏதாச்சும். அப்போ நைன்டிஸில் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியல, தெரியாது, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. நைன்டிஸில் என்னென்னா எல்லா புது டைரக்டரும் ஒரே கதை தான் பண்ணுவாங்க. ஹீரோ ரவுடியாக இருப்பான், ஹீரோயினை கல்யாணம் பண்ணிவிடுவான், ஹீரோயின் மனசு மாதிரி எப்படி வந்து செகண்ட் ஹாஃபில் ஏற்றுக்கிறாங்கன்னு தான் கதையாக இருக்கும். அது புதிய பாதையிலேருந்து எல்லா புது டைரக்டர் இதை தான் கதையை வச்சு தெரியுவாங்க. எல்லா ஹீரோக்களும் சலிக்காமல் இந்த கதையில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே கதையை தான் நானும் பண்ணினேன். பண்ணிவிட்டு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஐயோ இது கதை ரொம்ப பழசாக இருக்கும், வேண்டாம், வேற ஒரு லைன் பண்ணியிருந்தேன். பட் என் முதல் படம் ப்ரொடியூசர்ட்ட அதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த முறைமாவன் கதையை சொல்லியிருந்தேன். அவர் இல்லைல்ல, எனக்கு ரெண்டாவது சொன்ன கதை நல்லா இல்லை, எனக்கு அந்த முறைமாவன் நல்லாயிருக்கு, அதை பண்ணலாம். சரி, ஆரோக்கிய பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து ஒரு பெரிய ஹீரோ அதில் நடிச்சவர் நடிக்கிறதா இருந்தார். யாருன்னா பேரை சொல்லலாம், சரத்குமார் சார் தான். அப்போ நாட்டாமே அந்த புதுசு சரத்குமார் சாருக்கு என்னென்னா என் மேலே ரொம்ப பாசம். நான் ஆஸ்ட்ரேலியா, நான் அப்படியே சொன்னேன்ல, இந்த சின்சியர் ஒர்க் நம்பர்னு வேலையை பார்த்துட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக கவனிப்பாங்க. சர சார் வந்து எனக்கு கொடுத்தார் படத்தை. நீங்கள் எப்போ டைரக்டர் ஆனாலும் சொல்லுங்கள், நான் முதல் படம் தரேன். அதேமாதிரி அவங்களுக்கு நான் போய் கேட்டோன்னே சொல்லிட்டார், பண்ணுறேன், நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருக்கேன், நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன். ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி சர சார் ஒரு அட்வான்ஸ் தரணுன்னொன்னே அவர் முடியாதுங்கிறார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியர், அவர் எல்லாமே பணம் வந்து கரெக்டாக அளவு பார்த்து பண்ணுறவர். வட்டி கிட்டி அந்த மாத கணக்கு அவர் டேட் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன். எங்கள் பெரிய ஹீரோட்டெல்லாம் அவர் கேட்க முடியாதுங்க. நம்ம வந்து முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க டேட்டு. இல்லை இல்லை, முதல்ல வந்து டேட் எழுதி கொடுத்தாதான். ஐயோ இது நடக்கிற காரியமாக இல்லை, என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஹீரோ யாருன்னா ஜெயராம். ஜெயராம் அப்போ தான் மலையாளத்தில் வந்து ஒன்று ரெண்டு படம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக ஜெயராம் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஜெயராமெல்லாம் கன்வின்ஸ், ஜெயராமெல்லாம் ஓகே. இப்போ நான் கதையை பார்க்குறேன். கதை பார்த்தீங்கன்னா சரத் சரப் நாட்டாமையப்பெல்லாம் பெரிய ஹீரோ, நான் அவருக்காக பண்ண கதை. அந்த கதையில் ஜெயராம் ஃபிட் பண்ணால் ஒத்து வராது. எப்படி ஆனால் படம் பண்ணி ஆகணும், ஜெயராம் தான் ஹீரோ, ப்ரொடியூஸர் ஓகே. அப்போ என்ன பண்ணால் ஒன்று பண்ணலான்ட்டு, ஆக்சுவலாக ஜெயராமுக்கு ஒரு அப்பா கேரக்டர் இருந்துச்சு. அப்போ யாருன்னா வினு சக்கரவர்த்தி பண்ணுற கேரக்டர். அந்த அப்பாவை அண்ணனாக்கி அந்த அண்ணன் கேரக்டருக்கு கவுண்டமணி போட்டோம் போட்டோம். அந்த சீரியஸ் விஷயத்த எல்லாமே கொஞ்சம் ஹியூமராக பண்ணி 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 போனோம் பாருங்கள். அது வந்து அந்த முறைமான் படத்தில் நல்ல படம் ஹிட்டாச்சு. பட் படம் ஹிட்டானாலும் அதில் அதிகம் பேசப்பட்டது காமெடி. இன்னும் காமெடி பற்றி ரொம்ப பேசுகிறாங்கன்ட்டு அடுத்து ஒரு ஃபுல் காமெடி படம் பண்ணலான்னு பண்ணால் அது உள்ள தெளித்தான். அதுலேருந்து புலிவால் பிடிச்ச மாதிரி அப்படியே. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அருண் விஜயனுடைய ஃபர்ஸ்ட் டெபு படம் வந்து சார் பண்ணது தான். அது எப்படி சார், அது முறைமாப்பிள்ளின் தடால்னு ஒரு படம்? இல்லை சார், அந்த படம் வந்து நான் பண்ணலை. ஆக்சுவலாக அது டைட்டில் என் பேர் வந்துச்சோ இல்லையே, ஒரு அந்த படம் நான் ஒரு பத்து நாள் பண்ணியிருப்பேன். உங்கள் பேர் தான் இருக்கு? அது பேர் ஆக்சுவலாக அன்பாலய பிரபாகர் சார் தான் ஃபுல்லாக அது படம் டைரக்ட் பண்ணார். நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சில சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, மியூச்சுவலாக பேசிட்டு பிரிஞ்சு. என் பேரில் வச்சு அதில் என்ன வசதினா வந்து என் பேர் சுந்தர் சீன் ஆனதுக்கு ஒரு வகையில் அந்த படம் தான் காரணம். ஏன்னா நான் பேசிக்காக ரொம்ப சோம்பேறி. ஈவன் கையெழுத்தில் வந்து சி போட்டு ஒரு புள்ளி போட்டு சுந்தர் வைக்கிற சோம்பேறி தர போட்டு சுந்தர் சீன்னு போட்டுட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய அசோசியேட். என் முதல் படத்தில் இப்போ டைரக்டராகிற செல்வ பாரதி, சுராஜ், பிரபு சாலமன் எல்லாருமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா டைட்டில் சுந்தர் சீன் போட்டு விட்டாங்க. நான் படம் எல்லாம் காப்பி ரெடியாக தான் பார்க்குறோம். பார்த்தா என்னடா சுந்தர் சீன் போட்டிருக்கீங்க, சி சுந்தர் போடாமல். இல்லைப்பா நீ தானே அப்படி கையெழுத்து போடுவேன். ஏன்னா அது சோ இதோ இதில் போட்டது சி சுந்தர் மாற்றிங்கன்னா டைம் இல்லை மாற்றுறதுக்கு. சரி நான் அப்படியே விட்டுட்டேன் படம் எட்டு. இப்போ ரெண்டாவதாக இந்த படம் முறைமாப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக வந்து ஒரு சி சுந்தர்னு போட்டார், படம் ஊற்றிச்சு. உடனே இவங்க சொன்னாங்க, என்னடா பார்த்தியா, நாங்கள் சொன்ன பார்த்தி அப்படியா, இது என்ன ஏதோ சரி இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த படத்தில் சுந்தர் சீனே போடுங்கன்னு போட்டோம், அது சூப்பர் ஹிட், உள்ள தெளித்தார். ஸோ அன்னையிலேருந்து சுந்தர் சி ஆகி போச்சு. இதில் என்ன கொடுமைனா வந்து ஃபோன் பேசினா கூட, கொண்டாடிட்டு பேசினா கூட இன்ஷியலோட தான் என் பேரை சொல்ல வேண்டிய நெசசிட்டி ஆகி போச்சு. ஏன்னா நிறையா சுந்தர் இருந்ததுனால சுந்தர் சீனாக தான் தெரியுது. ஹலோ நான் சுந்தர் சி பேசணும்னு சொல்லணும், அது கொடுமையாக இருக்கும் இன்ஷியலோடைய பேரை சொல்லி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது உள்ள தெளித்தா அழகி எல்லாம் இல்லை? எப்படி சார் அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சாங்கு, அந்த மேக்கிங், இன்ஃபேக்ட் அதுதான் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனு சாங்குங்களுக்கு.
எப்படி அந்த மாதிரி ஒரு சாங் எடுக்கணும்? அது வந்து அந்த படமே பார்த்தீங்கன்னா காமெடி, மணிவண்ணன் சார் நீங்கள் வந்து அதில் காமெடி கொண்டு வந்ததும் சரி, அந்த சாங் மேக்கிங்கும் சரி, யூத்ஃபுல் படம்னா அதுதான் புரட்டி போட்ட படம், ட்ரெண்ட் செட்டர். எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க? அழகிய அந்த படம் எல்லாருமே காமெடினா அதுதான் ட்ரெண்ட் செட்டர். எப்படி அதாவது காதலிக்கு நேரம் இல்லை, பிறகு ஸ்ரீதனுடைய காதலிக்கு நேரம் இல்லை சொல்லுவாங்க, கமல் சாருடைய மைக்கேல் மதன காமராஜன் ஒரு காமெடி சொல்லுவாங்க, ஆனால் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரெண்ட் செட்டர் எடுத்துனா உள்ளத்தை எழுத்தா. எப்படி அந்த படம் உருவாச்சு, எப்படி அந்த ஒரு மேஜிக்? நீங்கள் காதலிக்க நேரம் இல்லை சொன்னீங்க சார், படம் ஆரம்பிக்கும் போது என்ன, நம்ம ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒன்று ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சுக்கோம், இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணணும், இந்த கேரக்டர் இந்த குவாலிட்டியில் படம் பண்ணணும்ட்டு. ஆக்சுவலாக காதலிக்க நேரம் இல்லை மாதிரி ஒரு காமெடி படம் ஒரு தமிழ் வரிசையில் சொன்னால் காதலிக்க நேரம் இல்லைக்கு அப்புறம், ஏன்னா நிறைய சூப்பர் படம் வந்துருக்கு. பாமா விஜயமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஹியூமர். பட் நான் ஆசைப்பட்டது என்ன, காதலிக்க நேரம் இல்லை மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக ரொமான்டிக்காக நல்ல சாங்ஸோட ஒரு கதை, ஒரு ஹியூமர் மூவி அந்த லிஸ்ட்டில் பண்ணோன்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன பண்ணேன், காதலிக்க நேரமில் வர ஒரு சாங்கே டைட்டிலாக வச்சு உள்ள தெளித்தான்னு ஆரம்பிச்சிட்டோம். கதை ரெடியாக முன்னாடி வச்ச டைட்டில் உள்ள தெளித்தா. பட் அதுலேயே ஒரு காமெடி நடந்துச்சு, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு பாதி போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் கேட்டார், கார்த்திக் சார் ஆமாம் ஏன் நீங்கள் உள்ள தெளித்தான் டைட்டில் வச்சு, இல்லை பாஷ் மாதிரி காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு அடுத்த ஒரு அந்த வரிசையில் ஒரு படம் வரணும், அதில் நடித்த முத்துராம் சார் பையன் நீங்கள் வர நடிச்சிருக்கீங்க, ஸோ அதனால் உள்ள தெளிதா அதில் வந்த உள்ள தெளித்தான் வச்சு டைட்டில் சாங் பண்ணணும். உள்ள தெரியுது ஏன்னா அவன் உள்ளத்தை எல்லி கொஞ்சம் தாத்தா பாஷ், அது நெஞ்சத்தை எல்லி கொஞ்சம் தாத்தா தானாரு. ஸோ அங்கே டைட்டிலே தப்ப ஆரம்பிச்சது, ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு நினச்சோம், அப்படி ஆரம்பிச்சது தான் உள்ள தெளித்தா. பட் அதில் ஆரம்பிக்கும்போது நாங்கள் பிளான் பண்ணுறது இந்த விஷுவல் சாங்ஸ் எல்லாமே, பட் எல்லாமே அதான் இப்போ சொன்ன குறையறதுக்கு முன்னாடி இப்போது கலகலப்பு ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, காலிக்கு நேரம் பிள்ளையில் ஒரிஜினலாக அப்போ இருக்கிற ஒரு பெரிய ஹீரோயின் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வரல, அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரம்பா. ரம்பா வந்து தமிழுக்கு புதுசு, அப்புறம் ரம்பாவுக்கு ஃபோட்டோ சினிக்கா கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மறக்கடிச்சு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹீரோயினை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், அங்கேயே மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து படமே தப்ப போயிடும். ஸோ ரொம்பவோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, லேடிஸ்லாம் இருக்காங்க இருந்தால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்பவோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வேறு தண்டு தாய். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் சாங்கே பார்த்தீங்கன்னா அந்த உமன் இன் ரெட்னு அப்புறம் இங்கிலீஷ் மூவி வந்துச்சு, அது 19 ரொம்ப ரொம்ப பழைய படம், அதில் வந்த ஒரு சாங் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு விஷுவல் பண்ணது தான் அழகிய இல்லையில. ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அதில் அழகிய இல்லை சாங்கே கிடையாது, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃபைட்டில் இருக்கும் அப்படி கொண்டு போனோம். பட் பிகாஸ் ஆஃப் அந்த புது ஹீரோயின் ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக ஆச்சு, அப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அவங்க தன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சு அந்த மேக்கப் கேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அலையலையில் சாங்லாம் வந்து ரொம்பவை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வச்ச சாங், பட் அது வந்து படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மணிவன் சார் எப்படி நீங்கள் வந்து அதில் டபுள் ஆக்ஷனில் காமெடி எப்படி அந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது? இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு பெரிய கரியரே அந்த படம் மூலமாக தான், ஆக்டிங் கரியர். எனக்கு என்னென்ன சார், அப்போ சில பேருக்குலாம் அந்த படத்தில் வருத்தம் இருந்துச்சு, படத்தில் வேறு நடிகர்கள்லாம் எதுக்கு மணிவன் சாருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கட்டு. எனக்கு என்ன, அவர் என் குருநாதர், அப்போ வந்து அவர் டைரக்ஷன் இதில் வந்து கொஞ்சம் கேரியர் டவுன் ஆகிட்டார், ஒரு ஹீரோ அது ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பிச்சு அமைதிப்படையில் வந்து பெரிய ஒரு டேக் ஆஃப் கிடச்சிது அவருக்கு. பட் அந்த அமைதிப்படைக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்புலாம் சரியாக போய் ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு, ஸோ அதனால் ஒரு ஒரு கேப் விழுந்துச்சு அவருக்கு. எனக்கு என்னென்னா, ஒரு மகன் தந்தை காட்டுற உதவிங்கிற மாதிரி குருவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ட்டு கொடுக்கும்போது இந்த கேரக்டர் கரெக்டாக அமைச்சிது. ஸோ அதில் மணிவண்ணன் சார் நடிக்க வச்சேன், அதுக்கு நிறைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்லாம் போடலான்னாக்க நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, மணிவண்ணன் சார் தான் அதில் பண்ணணும்ட்டு பண்ண வச்சது. அது பிறகு ஒரு மிகப்பெரிய ஜம்ப் உள்ளத்தை அளித்த பிறகு பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் வந்து கார்த்திக் சாரோட நிறைய படம், எப்படி அந்த ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிது? அந்த மேட்டுக்குடி அப்படின்னு வரிசையாக அவரோட படம் ஒரு 5 படம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஒரு நடிகராக கார்த்திக் சார் வந்துட்டார், எப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்த ஒரே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார். ஏன்னா நிறைய டைரக்டர்களோட சக்ஸஸ் டைரக்டர் ஹீரோக்களோட சக்ஸஸ், இப்போ உதாரணத்துக்கு ஹிந்தியில் ரோஹித் ஷெட்டி, அஜய் தேவ்கன், இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் டைரக்டர் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், இந்த மாதிரி வந்து ஹீரோ அந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா அமைஞ்சதுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வந்து ஈஸியாக கிடைக்காது. எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கார்த்திக் சாருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எனக்குன்னு இல்லை, இப்போ இருக்கிற நிறைய டைரக்டர்கள் அந்த புரிதல் வந்தது வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஒரு ரிலேட்னு வச்சுக்கலாம், ஒரு கதை கேட்குறதோ சீன் கேட்குறதோ எதுவுமே கிடையாது, அந்த ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு கண் பார்வையிலேயே தெரிஞ்சிடும், ஒரு ஷார்ட் பண்ணுவார், பண்ணிட்டு நம்மளை பார்ப்பாங்க, ஏன்னா ஓகே ஓகேன்னா கூட அந்த லுக்லேயே தெரிஞ்சு நமக்கு திருப்தியில், இல்லை பாஸ் நம்ம ஒரு 1 மோர் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் 2 1 மோர்னா தனியாக கிட்ட என்ன என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன என்ன கேட்பேன், என்ன இல்லை இல்லை அந்த இடத்துல இப்படி பண்ண, ஏன்னா 10 பேருக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ஆண்டு இன்னொரு எனக்கு ஒரு பெரிய பிரதர் மாதிரி இருந்தார் அவர்,
பட் சில காரணங்களால அந்த ஜெர்னி கண்டினியூ ஆகும். மணிவண்ணன் சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட கோர் லேர்னிங் என்ன, அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம கற்றுக்கிறது என்ன, பிஃபோர் யூ பிகம் அ டைரக்டர் நீங்கள் வந்து பிரேமாமன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கோர் லேர்னிங் அவர்கிட்ட? மணிவண்ணன் சார்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 12 படம் ஒர்க் பண்ணேன். 2 படம் வந்து பார்ஷியலாக ஒர்க் பண்ணேன், 12 படம் வந்து முள்ளினியில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம். நான் இப்போ இந்த கேள்வி வந்ததுனால வந்து சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பாஃப்டாவில் என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு படமாவது நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்டாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும். அது வந்து இந்த பாஃப்டாவில் நீங்கள் கற்றுக்கிட்ட 100%னா அந்த ஒரு படம் இன்னொரு 100%க்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, மணிவண்ணன் சார் நான் கற்றுக்கிட்டது தான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சர்வைவல் காரணம். அதாவது முக்கியமாக மணிவண்ணன் சார் நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் தான் ஷூட்டிங் போவார், டைலாக் பேப்பர் கூட இருக்காது, லொக்கேஷனில் போய் வந்து அப்படி சொல்ல சொல்ல வந்து திடீர்னு யாரும் லைட் மேன் தோளில் கை போட்டு சொல்லிட்டு போவார். நாங்கள் பின்னாடியே பேட வச்சுட்டு ஓடணும், அந்த டைலாக்லாம் கேட்டுக்குவோம். அது அவரோட பாரதிராஜ் சார் அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அது வந்து இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கிரிப்ட் அட்லீஸ்ட் ஒரு லைன் அளவுக்காச்சும் ஒரு பக்காவாக ஸ்கிரிப்ட் இருக்கணும்ன்ட்டு ஒன்று. இன்னொன்று, மணிவண்ணன் சார் எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சீன் எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு சீன் எடுக்கலாம்னு பார்த்தா, ப்ரொடக்ஷனில் ஏன் அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன்னா, லொக்கேஷன் நம்ம போகும்போது ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் வரும், அது நினச்சி பார்க்க முடியாத டிஃபிகல்ட்டிஸ். இப்போ டக்குன்னு நம்ம வின்னர் சொன்னதுனால இப்போ வின்னர் பற்றி எனக்கு அது ஒரு உதாரணம் சொல்ல வரேன். வின்னர் படம் ஆராய்ச்சிக்கும் பொழுது நிறைய ப்ரொடியூசர்லாம் பேசுகிறாங்க அந்த படம் பண்ணணுன்ட்டு. அப்போ நான் அவங்கள்ட்ட போட்ட ஒரு கண்டிஷன் என்ன, அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஒரு கிளைமாக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ட்ரெயின் சேசிங் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா செந்தருப்பு வைக்க அப்புறம் ஒரு பேசப்படுற ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கணும்னு ஆசை. ஸோ வந்த ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இந்த மாதிரி கிளைமாக்ஸ் மட்டும் ஒரு 15 நாள் மஸ்ட்டு வேணும், அந்த 15 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ் ஓகேன்னா நான் படம் பண்ணுறேன், இல்லைன்னா வேணான்னு. நிறைய பேர் பட்ஜெட் பார்த்து அப்படி இப்படி இப்படிலாம் ஒரு வழியாக எல்லாம் போய் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி, சார் 9 நாள் கொடுக்குறோம் சார் ட்ரெயினு, ஓகே 9 நாளில் பிளான் பண்ணிக்கலான்ட்டு படம் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மற்ற சீக்வன்ஸ்லாம் பண்ண பாதையில் ஒரு ப்ரொடியூசர்லாம் பிரச்சனையாகி படம் நின்று, ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கடைசியாக ட்ரெயின் சீக்வன்ஸ் வருது, ப்ரொடியூசர்ஸுக்கு ட்ரெயின் பண்ண முடியாதுங்கிறேன். ஏன்னா அது 3வது ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனான்ஸ், இன்னொருத்தர் வந்துட்டார் முடிக்கிறேன்ட்டு. சார் ட்ரெயின் எல்லாம் முடியாது சார், இப்போ நான் சண்டை போடுறேன், சார் ட்ரெயினுக்காக தான் நான் படம் ஒத்துக்கிட்டேன், இல்லைனா எப்படி சார் கஷ்டம், அட்லீஸ்ட் ஒரு 8 நாள் 7 நாள் ஆச்சு கொடுங்க. இது அப்படியே இந்த சந்தையில் ஆட்டு வியாபாரம் மாதிரி குறைஞ்சி கடைசியாக 2 நாள் தரோம் சார் அப்படின்னு. சரி 2 நாள் ஓகேன்ட்டு வைசாக்கில் தான் ஷூட்டிங், வைசாக் போகிறோம். போய் ஃபஸ்ட் நாள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன், பார்த்தா வெறும் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. சார் என்ன சார், இல்லை சார் 2 நாள் தரோம்னு சொன்னது, ஃபஸ்ட் நாள் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, 2வது நாள் ட்ரெயின் எடுத்துக்கோங்க. இது என்னையா அநியாயம், சரி வந்துட்டோம் இது விட்டு அப்படி இப்படி முடிக்க முடியாதுன்ட்டு ஃபுல்லாக இந்த ட்ரெயின் இல்லாத சேங்கல் எல்லாமே பிளான் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டோம். அடுத்த நாள் சரி ட்ரெயின் எடுக்கலான்ட்டு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால், ட்ரெயின் டோட்டலாக எங்களுக்கு கொடுத்தது வந்து 2 ஹவர்ஸ். அதாவது 15 நாள் கேட்டால் கொடுத்தா தான் ட்ரெயின் முடிப்பேங்கிறது போய் எல்லாம் குறைஞ்சி வந்து 2 ஹவர்ஸ். சரி கொக்கமக்கா 2 மணி நேரத்துலேயே படத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மற்ற ஷார்ட்லலாம் பிளான் பண்ணி 2 மணி நேரம் எடுக்கலாம்னா அடுத்த குண்டு போடுறேன். கதையே என்னென்னா, ட்ரெயின் ஓடணும், ஓடுற ட்ரெயினில் ஹீரோ போய் தாவி அந்த கார்டு இன்ஜினில் வந்து ஏறணும். இது வந்து சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு குண்டு போடுறாங்க, ட்ரெயின் நகராது சார், அதுக்கு பர்மிஷன் வாங்கலைங்கிறாங்க. ட்ரெயின் நகராதா, என்ன சார் சொல்கிறீங்கன்னா, இல்லை சார் ட்ரெயின் நகராது. ஏன் சார், இல்லை சார் அந்த ஸ்டேஷன் தாண்டி போக பர்மிஷன் இல்லை. அப்படியா, ஏன்னா பெகர்ஸ் ஆர் நாட் சூஸஸ்வாங்க அந்த படத்தில் நிலைமை, அப்படி விட்டால் அதுவும் கிடைக்காது. எது என்ன, அப்புறம் சிகப்பு விளக்கை தாண்டி போகக்கூடாது ட்ரெயின். ஆமாம்னாங்க, அப்போ சிகப்பு விளக்கு வரைக்கும் போகலாம்ல, நீங்கள் பார்ப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் முடிச்சோன்னு ரெட் லைட் இருக்கும், அது வரைக்கும் போகலாம்ல. ஆ போகலாம், அப்போ எனக்கு அது வரைக்கும் போயிட்டு பின்னாடி வந்துட்டு வரலாம்ல. ஆ வரலாம் சார் நாங்கள், ஓகே. அப்புறம் பின்னாடி கார்டு இன்ஜின் பார்க்குறேன், பார்த்தா கார்டு அந்த இது இல்லை கம்பார்ட்மெண்ட், அதில் தான் போய் ஹீரோ தாவி ஏறணும். ஏன் எங்கேங்க சார், அதுக்கு ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க சார், கொடுக்க முடியல வசதி இல்லைன்னு. என்ன வந்தாலும் படம் எடுக்கிறதுன்னு முடிவெடுத்து அப்படி எடுத்தது தான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எந்த வசதியும் இல்லாமல். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது யாருன்னா மணிவண்ணன் சார்கிட்ட. எப்படின்னா, நம்ம லொக்கேஷனுக்கு போவோம், நம்ம கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்துருக்க மாட்டாங்க, கிடைச்ச மாதிரி லொக்கேஷன் கிடைக்காது, கிடைச்ச சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் ப்ரொடியூசர்ஸ்க்கு பல பிரச்சனை இருக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை கொண்டு வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், திடீர்னு படத்தை முடிக்கணும். உதாரணத்துக்கு அருணாச்சலம் படம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரஜினி சார் வந்து கம்போசிங்கில் அப்போ சொன்னாங்க, நான் ரெண்டு சார் டிஸ்கஷன், இப்போ இது என்ன மாதிரி சாங் பண்ணலாம், அதான்டா இதான்டா சாங்.
அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யார் யாரோ மாட்டெல்லாம் பார்த்து பாடிட்டீங்க, ஆட்டோக்காரங்கெல்லாம் பாடிட்டீங்க, உங்கள் ஃபேன்ஸுக்கு ஒரு பாட்டு பாடணும் சார். ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷனில் வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஃபேன்ஸுக்காக ஒரு பாட்டு பாடணும் என்னவோ தெரியல, ரஜினி சாருக்கு அது கொஞ்சம் உடன்பாடு இல்லை, அது வேணாம் இல்லை சார், இது ஃபேன்ஸுக்காக தான்ட்டு வைரமுக சார்கிட்ட சொல்லணும், அவரும் ஹாப்பி இல்லை கேட்டாருக்கு அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் நான் நிறைய வரும் லிரிக் டக்குனியாக வர மாட்டேங்குது, என் சொல்லில் குடியிருக்கும் தைரியம் நீதான் அப்படின்லாம் வரும் டக்குன்னு. அங்கே போய் ரன் பண்ணுறேன் ரஜினி சார், இது பிஜிஎம் இல்லை இல்லை, நான் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ஒரு லிங்கத்தை பார்த்து பாடுறேன் அப்படின்னு. லிங்கத்துக்கு தெரியும் என்ன பண்ண, அதுக்கு என்ன பேச, ஒரு அண்டாக்கு வந்து கருப்படியே லிங்கம் ஆகி போச்சுன்னு சொல்லிவிட்டேன், அது ரெடி ஆயிடுச்சு. அவர் ரஜினி சார் நம்மளெல்லாம் விட புத்தி சரி, அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் ஆஞ்சு அருணாச்சி இது லிங்கத்தை பார்த்து பாட்டார், என் சத்தியத்து இந்த நெஞ்சில் குடியிருக்கும் தைரியமும் நீதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்க்ரீனை பார்த்து பாடுறாரு. பட் என்ன மீனிங் ஆச்சு, எல்லாம் சாமி பார்த்து பாடுற மாதிரி ஆயிடுச்சு, அவரோட திறமை அது. பட் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி நிறைய முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன மினிமம் ஒரு 50 பஞ்சாயத்தாச்சும் வரும் சார், அது இல்லை இது இப்படி ஆகிப்போச்சு, இது லேட் ஆகிப்போச்சு, இது கொஞ்சம் இல்லை இது அப்படியே தான் வரும், இது முடியாதுட்டாங்க, இது தைக்க முடியலன்னு 100 பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து உடச்சி உக்காண்டோம்னிங்களேன், கிட்டத்தட்ட நம்மளால போய் 99 டெக்னீஷியன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பணத்தை போகிற ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, கால்ஷீட் கொடுத்த நடிகர்கள் இருப்பாங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு நாளும் மினிமம் 50-100 டிசிஷன் எடுத்தே ஆகணும், எதிர்பாராத டிசிஷன். அதுக்கு நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக தயாராக இருக்கணும். அந்த ட்ரைனிங்லாம் நான் கற்றுக்கிட்டது மணிவண்ணன் சார்கிட்ட. அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போதே எவ்வளோ பிரச்சனை வரும்னா, ப்ரிப்பேரே பண்ண போகணும்னா ப்ரிப்பேர் எது ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணாமல் பண்ணிட்டு போகிற மணிவண்ணன் சாருக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து பிரமாதம் படம் எடுத்துகிட்டு. உதாரணத்துக்கு அமைதிப்படை, அதை நீங்கள் அமாவாசை சீன்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு சின்ன நாங்கள் டிஸ்கஷனில் ஒரு கோடு மாதிரி போட்டோம் சீன். உதாரணத்துக்கு அது அமாவாசை சீன்லாம் வந்து டிஸ்கஷனில் வந்து நான் ஒரு சின்ன கேரக்டராக நான் சொன்னேன், அது அஸ்டினேட்டோட கடமை. ஒரு ஒரிஜினல் கதைப்படி பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக சொல்லாமல் பதில் பிரச்சனை, அந்த அமாவாசை கேரக்டர் பார்த்தீங்கன்னா கதையில் ஒரிஜினல் கதையில் அப்படி எதுவுமே இல்லை, அந்த சத்யராஜ் சார் கேரக்டர் வருவார், அவர் வந்து ஒரு வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் வீட்டில் வந்து பொண்ணோட கல்யாணம் பண்ணுவார். அந்த அந்த ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, ஸோ அதனால் அந்த எம்எல்ஏ போஸ்ட் இவர் இவர் நிற்பாருங்கிற மாதிரி கதை வரும். இது டிஸ்கஷனில் பண்ணும்போது அந்த ஹீரோ ஏதாச்சும் பண்ணி அந்த எம்எல்ஏ போஸ்ட் வந்தால் நல்லா இருக்குமே, என்ன பண்ணலாங்கும்போது சும்மா ஒரு அது உருவானது என்னென்னா, இதுதான் நம்ம ராமாயணத்தில் வந்து ராமர் காட்டுக்கு போனோன்னே லட்சுமணன் வந்து ராமரோட பாதுகையை வச்சு ஆட்சி புரிவார். இதை நான் உதாரணமாக சொல்லிட்டுருந்தேன், இல்லை சார் அது மாதிரி எம்எல்ஏ வந்து ரொம்ப கரப்ஷனு, அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியல, சீட்டு கொடுக்கல, அவர் அப்போதைக்கு நீங்கள் என்னடா நிற்கிறது, நான் எவனை நிற்க, நான் என்ன இல்லைடா, நான் செருப்பு நிற்க வச்சா கூட ஜெய் பண்ணான்னு வீராவசமாக சொல்ல, நிற்கவேடா பார்க்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ என்னடா கூட்டத்தில் சவால் விட்டுட்டோம் இப்படி ஆகி போச்சுன்ட்டு சும்மா ஒப்புக்கு தன்னோட அல்ல கையாத்தினோட நிற்க வச்சார் சார், அவன் எம்எல்ஏ ஆகிட்டான். அதுக்கப்புறம் நம்ம இந்த கதைக்கு போனால் நல்லாயிருக்கு, ஆ நல்லாயிருக்குப்பா இது பண்ணிக்கலான்ட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார். பட் லொக்கேஷன் போகிற போதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மணி கால்படுதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லு, இந்த டைலாக்லாம் வந்து லொக்கேஷனில் அவர் இது பண்ணிருந்தது ஃபுல்லாகவே. ஊட்டிக்கு நான் தனியாக போன மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து லொக்கேஷன் அந்த ஜீனியஸ் அவர் பண்ண விஷயங்கள். அவர் சத்யராஜ் சார் சேர்ந்தால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த காம்பினேஷனை, கேமரா ஓடும் போதெல்லாம் வந்து இவர் டைலாக் சொல்லுவார், அதை கேட்டு சத்யராஜ் சார் நடிப்பார். இது ஏன்னா இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு கற்றுக்குள்ள ஒரு களமாக இருந்துச்சு அந்த லொக்கேஷனில் வந்து. அதே மாதிரி நம்ம என்ன தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணனாலும் எது பண்ணனாலும் அது வந்து 50-60% தான், அந்த 40% லொக்கேஷனில் போய் தானாக இம்ப்ரூவைஸ் ஆகும், அது ஒரு மேஜிக். அது அந்த கேமரா அந்த கூட்டம் சத்தத்துக்கு நடுவில் வந்து அந்த இம்ப்ரூவைசேஷன் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார். சூப்பர் சூப்பர். ஆனால் இதெல்லாம் மீறி கூட நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கிரியேட்டிவிட்டியில் கலகலப்பில் அந்த டாக் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி விச்சு கும்பகோணத்தில் நாங்கள் எடுத்து வந்து. ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன ரகசியம் சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டார். உண்மையை சொல்ல போனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது தேவை, ஒரு ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஒரு 3-4 கதை நான் வந்து சினிமா சொல்லலாம், கதைன்னு சொல்லலாம், படைப்புன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர் ஆகி இல்லை ஒன்றுலேருந்து ஒன்று இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். கலகலப்புன்னு ஒரு படம் இப்போ நான் சொல்கிற லொக்கேஷனில் போய் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கலகலப்புன்னு ஒரு படம், அது ஒரிஜினலாக இதுதான் கதையை நல்லா முடிவு பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லைன் ஒரு இடத்துல மூவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு என்னடா பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது டெல்லி பெல்லின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ டெல்லி பெல்லியில் ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஒரு லைன்லாம் பண்ணியாச்சு.
இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி வராங்க, இந்த மாதிரி படம் நம்ம உங்கள் காம்பினேஷன் நம்ம பண்ணலாம் சார். இட்ஸ் அ பெரிய கார்பரேட் கம்பெனி, எதுனா யூடிவி ஓகே எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு, பேமெண்ட் பயணம் எல்லாம் முடிஞ்சு, ஷெட்யூல்லாம் முடிச்சு ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். இதில் என்ன கொடுமைனா டெல்லி பிள்ளையும் யூடிவி தான் ப்ரொடக்ஷன். இப்போது கும்பகோணத்தில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், மற்ற எல்லா போர்ஷனும் முடிச்சு ஃபைனல் இந்த ஒரு போர்ஷன் போகிறோம். அந்த ஒரு போர்ஷன் மட்டும் மோரலில் சப்ளை டெல்லி பள்ளி மாதிரியே தான் அது. அந்த ஒரு சீக்வன்ஸ் டெல்லி பள்ளியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழில் சேட்டை வந்துச்சு, அந்த பிரேம்ஜி வந்து கைதில் தொங்குவார், இவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட இதே சீக்வன்ஸ் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன். இது மாதிரி பெருசாக யோசிக்கல, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை யோசிச்சிட்டோம். நைட் அஸ்டேட் சொல்லுவாங்க சார், காலையில் தனஞ்சயன் சார் வருவார், காலையில் தனஞ்சயன் சார் சார் ப்ரொடியூசராக வந்து எப்போ வாட்ச் தர வருவார், சும்மா வராரு, ஓ வரட்டும் சார், நாளைக்கு நம்ம டெல்லி பில்லி சீனல் சார் அப்படியே பிளான் பண்ணுறோம், அவர் பார்த்துட்டாரு, ஐயோ ஐயோ ஆமாம், ஏன்னா வர்றது பேமெண்ட் கொடுக்க வராது, என்னடா வம்பா போச்சு, ஏதாச்சும் மாற்றுவோன்ட்டு ஒரு ஆள் சசமாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு சரி, முதல் இது வந்து இளவரசியாக கெட்டப் மாற்றுவோன்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆசைப்பட்ட கெட்டப் என்னென்னா ஒரு லேடி கெட்டதாக போட்டலாம். இளவரசு இளவரசு பார்த்தீங்கன்னா கெட்டப் மாற்றி அதுக்கப்புறம் யோசிச்சிருந்தான். நீங்கள் படத்தில் கலகலப்பு ஒரு நாள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இளவரசு வெவ்வேறு கெட்டப்பில் வருவார். இதனால தான் பின்னாடி நாங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த முன்னாடி போனோம், இளவரசு ஒரு லேடி கெட்ட மாதிரி பண்ணிடலாம். அப்போ மேக்கப் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறது கும்பகோணத்தில் சார், லேடி கெட்டோம்னா விங்கெல்லாம் மெட்ராஸ்லேருந்து வரணும் சார், காலையில் லேட் ஆகிடும், ஐயோ என்னையா விங்க இருக்குன்னா. அப்போ என்னோடய ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில் நகரம்னு ஒரு படம், அதில் வடிவேல் வந்து நடிச்சிருந்தார், வடிவேல் வந்து கமலஹாசன் கெட்டப் மாதிரி ஒரு ஸ்டெப் கட்டிங் விங்கெல்லாம் வச்சு பண்ணணும், அது வடிவேல் போட்டு வேறு கெட்டப் ஆகி போச்சு. அந்த படத்துக்கு ஒரு டைலாக் வரும், உங்களை பார்த்தா அந்த உல்லாச புரோகிகள் கமலஹாசன் இல்லை சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி இருப்பீங்க, வாழ்வே மாய கமலஹாசன் மாதிரி இருக்கும் டைலாக்லாம் வரும், அந்த விக்கு மட்டும்தான் சார் இருக்கு. ஐயோ ஒன் பண்ணு, அந்த விக்கு வந்து ஸ்டெப் கட்டிங், அப்போ அதே மாதிரி விக்கு அந்த விக்கையே வச்சிடலாம் இளவரசுக்கு. இப்போ இப்போ கடையில் போய் கலர் கலராக அந்த சட்டையும் ஒரு பெல் பட்டை பேண்ட்டு போட்டோம், அந்த எயிட்டிஸ் பீரியட் மாதிரி, ஏன்னா அது கமல் விக்கு மாதிரி இருக்குது, அதை போட்டு வந்துருங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னே மிர்ச்சி சிவா தான் சொன்னார், ஐ அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்காரு அப்படின்னாரு, அப்போ அமிதாப் பாபான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த கே அந்த சீன் அப்படியே மாறிடுச்சு. அப்போ உருவானது தான் பார்த்தீங்கன்னா அந்த சார் சொல்கிற மாதிரி இந்த நாய் விஷயம் எல்லாமே அங்கே வந்து இம்ப்ரூவேஷன், அந்த ரவுடி அடிக்கிறதாகட்டும், இளவரசு வந்து அந்த அமிதாப் மாமா இளவரசுக்கு வந்து பெரிய ஒரு சட்லே வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வந்தார் அந்த அமிதாப் மாமா வச்சுட்டு. ஆனால் தனஞ்சய சார் கும்பகோணத்துக்கு வராமல் வந்திருந்தால் அமிதாப் மாமாங்கிறவரே இருந்திருக்க மாட்டார். ஸோ இந்த ரகசியத்தெல்லாம் இப்போ நான் சொல்லலாம். பட் அதெல்லாம் மீறி அந்த கிரியேட்டிவிட்டி பாருங்கள், ஓவர் நைட்டில் ஒரு கிரியேட்டிவிட்டி, அது ஓவர் நைட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. நான் அன்றைக்கி அந்த என் சீனே பார்க்கல, ஆக்சுவலி இந்த சீன்லாம் பார்க்கவே இல்லை, நான் ரெண்டு நாள் இருந்தேன், ஆனால் ரெண்டு நாள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை, அந்த சீன்லாம் ஷூட் பண்ணாமல் நான் வந்த பிறகு அப்புறம் ஷூட் பண்ணிடுறேன். அப்புறம் நான் படம் எடுக்கும்போது படம் பார்த்தவொடனே நான் கலகலப்பை பார்த்தேன்னா, ஐயோ ஐயோ இப்போ தான் நாங்கள் இந்த படம் பண்ணிகிட்ருக்கோம் டெலிவரியில் இதே மாதிரி சீனுன்னு நாங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ண பார்க்குறோம் எப்படி பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி எப்போ பார்த்தாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி தான் சாருனுடைய ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க்.